ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சிக்க போகிறோன்னா, அன்வான்ட் கிட், மெஃபி ஜெஸ்ட் கிட், கெஸ்டா ப்ரோ, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு இதை நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் என்னென்ன, இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எதற்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை அபார்ஷன் பண்ணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, கரு கலைப்பு இல்லை கரு சிதைவு பண்ணத்துக்கு இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. பிரெக்னண்டா இருக்கிறவங்க இந்த மருந்து எடுத்துக்கும் போது அவங்களுடைய கர்ப்பம் வந்து அந்த இடத்துல முடிவு பெறுது, பீரியட்ஸை வரவழைப்பதற்கு இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லாத போது இல்லை முழுமையான வளர்ச்சி இல்லாத போது குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது இந்த மருந்தை டாக்டர்ஸ் கொடுத்து கரு கலைப்பு அதாவது அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாம இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மாத்திரையில ரெண்டு வகையான கெமிக்கல் இருக்கு. ஒரு கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா கர்ப்பப்பை வந்து சுருங்க செய்யுது, அதாவது காத்து அடிச்சு வச்சிருக்கிற பலூனை அழுத்துனா அந்த பலூன் எப்படி வந்து பிதுங்கிட்டு இன்னொரு பக்கம் வெளியே வருமோ அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையை வந்து அழுத்துது. இன்னொரு மாத்திரை என்ன பண்ணுதுன்னா கர்ப்பப்பையினுடைய வாயை வந்து ஓபன் பண்ணி விடுது. ஸோ இதனால கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற தசைகள் எல்லாமே வெளியே பிதுங்கிக்கிட்டு வெளியே வந்துடுது. ஒரு பலூனை அழுத்துற மாதிரி தான், ஒரு காத்தடிச்சிருக்கிற பலூனை பிடிச்சி எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் அது வந்துட்டு எப்படி பிதுங்கிட்டு இன்னொரு பக்கம் போதும், அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையை பிடிச்சி அழுத்தும் போது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற வேஸ்டான தசைகள் எல்லாமே பிதுங்கிக்கிட்டு அதனுடைய வாய்ப்பகுதியில் வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு மாத்திரையும் வந்துட்டு வேலை செய்யுது. அடுத்து இந்த மாத்திரையை வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னண்டாக இருக்கிற பெண்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தலாம் அவங்களுடைய பீரியட்ஸை வரவழைப்பதற்கு. யாரெல்லாம் இந்த மாத்திரையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, ஹைப்பர் சென்சிட்டிவ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க, ஆல்ரெடி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மாத்திரையை எடுத்துக்க முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் தான் இந்த மாத்திரை எடுத்துக்கணும். அடுத்து இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான பக்க விளைவுகளை இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வயிற்றுவலி, அதிகமான ரத்தப்போக்கு, வாந்தி, லூஸ் மோஷன், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று, கவலை, குமட்டல், தலைச்சுற்று, இரும்பல், காய்ச்சல், அஜீரண கோளாறு, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மற்றும் வாந்தி, மயக்கம், இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. பார்வை மங்குதல், கர்ப்பப்பையில் ரத்த கசிவு, இவை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்களாக எந்த மாற்று மருந்தும் எடுத்துக்காதீங்க. பொதுவாகவே இந்த மருந்தை எடுக்கும்போது அடி வயிற்றில் வலி இருக்க தான் செய்யும், ஏன்னா இது பீரியட்ஸை வரவழைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மாத்திரை. ஸோ அதனால் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைட் எஃபெக்ட் என்னென்ன, யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.